இந்த நேரம் இந்த நிமிஷம் மறுபடியும் வாழ்க்கையில அடையவே முடியாது. யாரு வந்து நேரத்தை வீணாக்குறானோ அவன் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான். ஸோ டைம் இஸ் லைக் எ டைமண்ட், இஸ் எ லவ் சோ ப்ரீஷியஸ். அதை வந்து கரெக்டாக யார் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கும் எல்லாமே. எப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியறது இல்லை. யோசிக்கிற சக்தியை வந்து துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மூளைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி. இன்னொன்று சொல்கிற பசங்களுக்கு, எப்போவுமே வந்து நாளைக்கு நாளைக்கு என் பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே இங்கே இருக்கிறதோ நாளைக்கு பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதும் நாளைக்கு என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம இருக்கோம்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் யெஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேற்று நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். ஸோ நாளை எங்க இருக்கு, நம்ம கையில தானே இருக்கு நாளைக்கு. ஸோ இன்னைக்கு நாம கரெக்டாக ஒழுங்கா படிச்சோம்னு சொன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க், இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து என்ன படிச்சோம் கரெக்டா படிச்சோமா, டீச்சர் சொன்னது கரெக்டா இது பண்ணிக்கிட்டோமா, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டோமா, இல்லை யாராவது வந்து மனசு உருப்படுற மாதிரி செஞ்சோமா, ஹோம்ஒர்க் கரெக்டா செஞ்சோமா, அப்பா அம்மா சொன்ன பற்றி கேட்டோமா, அது அன்னைக்கு அன்னைக்கு வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க, நாளைக்கு அப்படியே தானாக உருவாகிடும். கனவெல்லாம் வச்சுக்காதீங்க. எப்பவுமே இப்போ குழந்தைங்க பாருங்க, ஏதாவது நீங்கள் சொல்லுங்க, ஒரு சின்ன குழந்தை 1 இயர் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் குழந்தை வந்து அப்படியே உட்காந்து யோசனை பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடியவே முடியாது. பிகாஸ் த சில்ட்ரன் தே லீவ் இன் த மோமெண்ட். அப்போ வாழ்றாங்க, பட் நாட் எல்டர்ஸ். எல்டர்ஸ் ஆல்வேஸ் ஈதர் தே கோ டு பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர். தே வில் பி திங்கிங் ஈதர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் பட் நாட் ப்ரெசன்ட். அதை விட்டுடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியர் டாக்டர் அதிஸ்தி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், பட் அன்னன்னைக்கு அந்தந்த வேலையை கரெக்டாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னு சொல்ல ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் குரு எவ்வளோ முக்கியமோ நண்பனும் அவ்வளோ முக்கியம். வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு சொன்னால் செலக்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோர் தென் உங்கள் வாழ்க்கை துணைவை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்க. நல்லவங்களாக இருக்க வேண்டாம், நல்லவங்களாக இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வந்து வரும். நம்ம தொழில், நான் வந்து என்ன செஞ்சனோ அது உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கல, கண்ணில் வந்து பிளிங்கர்ஸ் போட்டு என் பாதையில் நம்ம போயிட்டு இருப்போம். எனக்கு எதிரியும் நான் தான், எனக்கு நண்பனும் நான் தான், என்னுடைய படம் தான் எனக்கு எதிரி, என்னுடைய படம் தான் எனக்கு எதிர்ப்பு. இது என்னுடைய படத்துக்கு தான் நான் காம்படிஷன், மற்றவங்க படத்துக்கு நான் காம்படிஷன் இல்லை. இப்ப எனக்கு காம்படிஷன் படையப்பா, படையப்பாவோட பெரிய ஹிட் கொடுக்கணும். இப்ப விக்ரம் காம்படிஷன் சுவாமி, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். சூர்யா காம்படிஷன் காக்க காக்கா, அதோட பெரிய ஹிட் கொடுக்கணும். விஜய்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஒரு காதலுக்கு மரியாதை. அந்த அதுக்கு அந்த இதுல நீங்க போயிட்டே இருந்தா நீங்களும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க, நேச்சுரலி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க. வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும், அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். நல்லா இருக்க, நல்லா இருக்க போற, எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். வணக்கம்.